البداية أخي الابتزاز. அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் தற்போது முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்கியிருக்கிறார். இதற்காக தமிழக வெற்றி கழகம் என புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். தற்போது ஒப்பந்தமாகி இருக்கும் படங்களை முடித்துவிட்டு இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என விஜய் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலைகள் சரியாக இல்லாததால் தான் தான் அரசியலுக்கு வர நேர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசியலை மக்களுக்கு நல்லது செய்யும் சேவையாகவும் புனிதமாகவும் பார்ப்பதால் இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என கூறியுள்ளார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திட்டமல்ல என கூறிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். புதியதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்கள் மற்றும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். கட்சி தொடங்கிய பின்னர் நடிகர் விஜய் தொடர்ச்சியாக படப்பிடிப்புகளில் ரசிகர்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். விமான நிலையம் வந்த அவரிடம் செய்தியாளர்கள் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து கேள்வி கேட்கவே முதலில் தவிர்த்து சென்ற ரஜினிகாந்த் பின் நின்று வாழ்த்துக்கள் என மட்டும் கூறிக்கொண்டு சென்றுள்ளது விஜய் ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.